स्टार ரஜினிகாந்த் நடிகர் ஆவதற்கு முன்பு கண்டக்டராக பணியாற்றிய பெங்களூருவில் உள்ள போக்குவரத்து கழகத்தின் டிப்போவிற்கு திடீர் விசிட் செய்தது ஊழியர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நடிகர் ரஜினிகாந்த் ஆரம்ப கட்டத்தில் பேருந்து கண்டக்டராக இருந்தது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். சிவாஜி ராவ் என்ற இவரது இயற்பெயர் நடிக்க துவங்கிய பிறகு ரஜினிகாந்தாக மாறியது. பணியின் போது மற்ற கண்டக்டர்கள் டிக்கெட் கொடுக்க அரை மணி நேரம் எடுப்பார்கள். ஆனால் தான் 10 நிமிடத்திற்குள்ளேயே டிக்கெட் அனைத்தையும் கொடுத்து முடித்து விடுவேன் என நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருப்பார். அவர் பெங்களூருவில் உள்ள ஜெயநகர் பேருந்து டிப்போவில் தான் கண்டக்டராக பணியாற்றினார். இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்த் தான் பணியாற்றிய ஜெயநகர் பேருந்து டிப்போவிற்கு திடீரென வருகை புரிந்தார். அங்கு பணிமனையில் இருந்த ஊழியர்களுடன் ரஜினிகாந்த் உரையாடினார். அப்போது தாம் பணியாற்றிய அனுபவங்களை ஊழியர்களிடம் நினைவு கூர்ந்தார். பின்னர் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் கண்டக்டர்களோடு சேர்ந்து ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.